ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கணேஷ் டெக் கிரியேட்டிவ். கிரியேட்டிவான வீடியோ பக்கத்து கணேஷ் டெக் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டெப் 10. டிரைவர் போர்ட் D1 D2 வந்து நம்ம கியர் மோட்டர் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற டயக்ராம் தான் இது. பேக் ரைட் அப்படின்னு போட்டிருக்க அந்த கியர் மோட்டருடைய கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து டிரைவர் போர்ட் D2 வந்து கனெக்ஷன் கொடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 அவுட்புட் 2 அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 வந்து பிளாக் கலர் ஒயரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2 வந்து ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மற்றொரு சைடு வந்து ஃப்ரண்ட் ரைட் மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் மோட்டாரோடைய கனெக்ஷனை ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். அவுட்புட் 4 போட்டிருக்க அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஒயரும், அதே மாதிரியே அவுட்புட் 3 போட்டிருக்க அந்த இடத்துல வந்து ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் ரைட் மோட்டாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவர் போர்ட் D1 வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 3 அவுட்புட் 4 அப்படின்னு போட்டிருக்கு. அவுட்புட் 4 வந்து பிளாக் கலர் ஒயரும், இது வந்து D1 டிரைவர் போர்டு. அதேமாரி வந்து அவுட்புட் 3 போட்டிருக்க அந்த இடத்துல வந்து ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இதோட மற்றொரு சைடு வந்து பேக் லெஃப்ட் மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் 1 போட்டிருக்க அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஒயரும், அதேமாரி வந்து அவுட்புட் 2 போட்டிருக்க அந்த இடத்துல வந்து ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணிப்போம். இது எல்லாமே டிரைவர் போர்ட் 1 வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிப்போம். ஸ்டெப் 11. இந்த கேபிள் யூஸ் பண்ணி ஆர்டினோ போர்டில் காரோடைய கோடை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஆர்டினோ போர்டில் இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இதோட மற்றொரு சைடை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இதில் மேனேஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் காம் அண்ட் எல்பிடி அப்படின்றது தான் இதோடய டிரைவர், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீரியல் டிவைஸ் COM3 அப்படின்ட்டுக்கு தான் இதோடய டிரைவர், இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆர்டினோ போர்ட்லேயும் க்ரீன் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகுது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஆர்டினோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடினோ அப்படின்னு போட்டிருக்கா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ப்ரோக்ராமும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடினோ போர்டில் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு இதில் வந்து டூல்ஸுன்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போர்ட் அப்படின்ற இடத்துல வந்து கர்சர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா COM3ன்றது டிக் ஆகிருக்கு அப்படின்றது காட்டும். இது டிக் ஆகிருந்தால் ஆடினோ போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ அப்லோடுன்னு போட்டிருக்க அந்த ஏரை வந்து கிளிக் பண்ணிப்போம். ஆரஞ்சு கலர் லைட் வந்து 2 தடவை பிளிங்க் ஆகுது, திரும்பி 1 தடவை பிளிங்க் ஆகுது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகுது, அதனால தான் பிளிங்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெசேஜ் வந்திருக்கு, டன் அப்லோடிங் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எல்லா போர்டுக்கும் நம்ம போல்ட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போர்டுக்கு வந்து டேக் பண்ணிப்போம். நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் பேனலில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கோம், அந்த சுவிட்சுக்கான கனெக்ஷன் தான் அது. இந்த ஃபுல் போர்டையும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அந்த போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்து மேல் ஜம்பர் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கோம். இந்த மேல் ஜம்பர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இருக்க அந்த ஃபீமேல் ஜம்பர் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம்.
இந்த ஃபீமேல் ஜம்பர் வயர் எடுத்து போய் மேல் ஜம்பர் வயர்ல கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி பாத்தீங்கனா மற்றொரு ஃபீமேல் ஜம்பர் வயர் எடுத்து போய் மேல் ஜம்பர் வயர்ல கனெக்ட் பண்ணிப்போம். ஸ்டெப் 12. இந்த சர்க்கியூட் டயகிராம்ல பாத்தீங்கனா ஃப்ரண்ட் எல்இடி அதே மாதிரி பேக் எல்இடியோட கனெக்ஷனும் அதுக்கு அப்புறம் பஸ்ஸரோட கனெக்ஷனும் காட்டிருக்கேன். காரோடைய ஃப்ரண்ட் எல்இடியோட கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து A0 A1 வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரோடைய பேக் எல்இடியோட கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து A2 A3 வந்து கனெக்ட் பண்ணிப்போம். பஸ்ஸருடைய பாசிட்டிவ் கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து A4 வந்து கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸரோட பாசிட்டிவ் கனெக்ஷன் எடுத்து வந்து A4 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பஸ்ஸரோடைய நெகட்டிவ் கனெக்ஷன் எடுத்து வந்து கிரவுண்டும் போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா எல்இடியோட நெகட்டிவும் ஒன்னாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் எல்இடியோட நெகட்டிவும் அதே மாதிரி வந்து பேக் எல்இடியோட நெகட்டிவும் ஒன்னாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு வயரை நெகட்டிவாக எடுத்துப்போம். இந்த ஒரு நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸருடைய நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ எல்லா வயரையும் டேக் பண்ணிப்போம். இந்த மாதிரி சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளேட் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஸ்க்ரூ போட்டு போல்டு போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. இதேமாரி மற்றொரு சைடும் அதுமாரி பண்ணிக்கோங்க. அதேமாரி கேஸில் வந்து ரெண்டு ஓட்ட போட்டுக்கோங்க. மற்றொரு சைடும் அதேமாரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி மற்றொரு சைடும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோட்டாரில் வந்து காரோடைய வீலை வந்து ஃபிட் பண்ணிப்போம். அதே போலவே எல்லா மோட்டர்லையும் வீலை வந்து ஃபிட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மோட்டர்லையும் வந்து வீலை ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் தான் இந்த காரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கியூட் டயக்ராம் காட்டுறேன் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்றது. பார்த்தீங்கன்னா தெரியும் கார் உள்ளேருந்து வர ரெண்டு வயர் வந்து காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒன்று வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு ரெண்டு வயரை வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு டோல் வோல்டேஜ்னு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இது வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் பண்ணாத ஒயர் இது. இந்த டோல் வோல்டேஜ்னு போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து அந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து சார்ஜின்னு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் டோல் வோல்டேஜ்னு போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து கனெக்ஷன் எடுத்து வந்து சார்ஜின் போட்டிருக்க இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதேமாரி கிரவுண்டுன்னு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து மற்றொரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ஒயருடைய மற்றொரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியில் மைனஸும் போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கார் உள்ளேருந்து வர்ற அந்த ரெண்டு ஒயரில் பிளாக் கலர் ஒயர் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்புட்டுன்னு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியில் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டிருக்க அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள். அப்படியும் இல்லை இது வீடியோவாக நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுக்காக ஒரு ப்ராஜெக்டே பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ண அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து காரோடைய சென்டர் சைடு வந்து ஃபிட் பண்ணிப்போம். ஏன் நம்ம சென்டர் சைடு வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வீலுக்கும் ஈவனாக வந்து வெயிட் போகும், அதனால நாலு வீலும் வந்து கரெக்டாக கீழே வந்து படும். இதனால் கார் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ நான் எப்படி ஃபிட் பண்ணிக்கணும் அதேமாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ டூ வோல்டேஜ் இன்புட் கொடுப்போம், சார்ஜ் வந்து இண்டிகேட் ஆகுது, சுவிட்ச் ஆன் பண்ணவனே கூட எந்த போர்டும் ஆன் ஆகலை. அதேமாதிரி அன்பிளக் பண்ணுவோம், எல்லாமே போர்டு ஆன் ஆகிடுச்சு. அதுமாதிரி பிளக் பண்ணுவோம், திரும்பி போர்டுக்கு வர வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டெப் 14. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், போர்டு எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. அதே போலவே மற்றொரு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், பிளிங்கிங் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து காரை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிப்போம், அலோன் கொடுத்துருவோம். இதில் வந்து கனெக்ட் டு கார் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணிப்போம். அப்புறம் HEC 05 அப்படின்றத செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து கார் கனெக்ட் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் எல்இடி ஆன் பண்ணிவிடுவோம், அதுமாரி பேக் எல்இடி ஆன் பண்ணிவிடுவோம், ஒர்க் ஆகுது, அதுமாரி ஆஃப் பண்ணிவிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.